ரொம்ப நேரம் க்ளோஸ் போயிட்டு இருக்கா. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபன் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ போய் டீ சாப்பிட போகிறோம். இல்லை இன்னொரு என் பொண்ணு ஊற்றி வர போயிட்டு ஃபன் பண்ணுறாங்க. என்ன நினச்சி டீயா பண்ணா இல்லை என்ன சாப்பிட்றோன்றதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம். பை பை. ஆ, ஃபோன் பண்ணுறோமா, வீடியோ போடுறோம், என்ன உணர்றோம் விடுங்க. இன்னொன்னு கூட்டிட்டு போறோம் என் கூடயே. நான் வந்துட்டு ஹெல்த் அட்வைஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. எல்லாமே வந்துட்டு கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். கேட்டுட்டு கடைசியா ஒருத்தர் என்ன சொல்லணும், சரிம்மா அந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லணும், நான் சாப்பிடுறேன்னு சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. கேட்டுட்டு போய் வர சாப்பிடலாமா அப்படின்னு அசிங்கமா இல்ல. அப்புறத்துக்கு டயட் சாட் நான் சொல்லிட்டு இருந்தேன். சாப்பாடை பத்தி பேசிட்டு இருந்தோம், சாப்பாடு வந்து பசி எடுக்காம ஹெல்த்தியான ஃபுட் சொன்னேன். நீ இப்ப வடை கேக்குற, அவன் எந்த ஆயில்ல வச்சு பண்ணுவாங்க, இங்க இருந்து எடுத்து கூட பண்ணுவான். என்னடா போகும்போதே இப்படி மொக்க பண்றா. சரி நாங்க போய் வடை சாப்பிட்டுட்டு வர என்ன பண்றது, எனக்கு டென்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வடையோட மகிமை. கடைசியில ஒரு பானிபூரி பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு காளான் வாங்கிட்டு மட்டும் தனியா திங்கிறாங்க. ஆனா என்ன நீங்க என்ன சாப்பிடுங்க, என்ன டயட் இருக்கு சொல்லிட்டு என்ன டயட்டுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடலாம், வடை வாங்கி சாப்பிடலாம்னு தான் சொன்னேன். ஆனா இவன் மட்டும் காளான் வாங்கி சாப்பிடுறான் பாத்தீங்களா. மொக்கு மொக்கு நல்லா மொக்கறா பாருங்க. எனக்கு இது குடுக்கிறதுக்கு கூட முளைக்கிறான். அது எனக்கு வேணும். வேணுமா? போட்டிக்கு இன்னொன்னு இப்பதான் விட்டுட்டு சூப்பு சாப்பிட்டேன். வந்திருக்கணும், கூப்பிட்டுருக்கணும். என்ன பேசிட்டு இருங்க, அப்படி மூணு பேரும் கேரான்ல உட்காந்துட்டு பேசுறீங்க. கூப்பியடி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பத்தியா. தின்னுட்டு அதுக்கப்புறம் சொல்லுது பாரு. ஆனா கொஞ்சளவு குட்டா சமத்து வரியா, கொஞ்சமா குட்டா, கொஞ்சமா சமத்து. ஆ போலாம்.